வயலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே, உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை இரக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள செய்தியின் தலைப்பு ஒலிவமலை சொற்பொழிவு, ஆலிவட் டிஸ்கோஸ் பார்ட் 3, மூன்றாம் பாக. கடந்த ரெண்டு வாரங்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒலிவமலை சொற்பொழிவை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடந்த ரெண்டு மாதங்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒலிவமலை சொற்பொழிவை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் மலை பிரசங்கத்தோடு தொடங்கினது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் மலை பிரசங்கத்தோடு தொடங்கினது. இப்பூலகில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் ஒலிவமலை பிரசங்கத்தோடு கூட முடிகிறது. ஒலிவமலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து என்டை மெசேஜ், கடைசி கால செய்தியை மிக தெளிவாக துல்லியமாக சொல்லியிருக்கிறார். அதான் கடந்த ரெண்டு வாரங்களாக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஒலிவமலை பிரசங்கத்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூன்று பேருமே தங்களுடைய நற்செய்தி நூல்களில் பதிவு செய்திருக்கிறார். மற்றையும் அன்றைக்கு ஒலிவமலையில் இயேசுவோடு கூட இருந்தவர். மார்க்கும் அந்த காலத்தில் ஒரு சீடர் தான். லூக்கா பின்னாலே அப்போஸ்தலர்கள் சொல்லுவதை கேட்டு லூக்கா அதை பதிவு செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. லூக்கா 21 அதிகாரம், மார்க்கு 13 அதிகாரம், மத்தேயு 24-25 அதிகாரங்களில் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒலிவமலை சொற்பொழிவை பற்றி நம்ம படிக்கிறோம். கடந்த ரெண்டு வாரங்களாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். லூக்கா 19 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு திரும்பி வருகிறத நம்ம பார்க்குறோம். அவர் கழுதையின் மேலே பவனியாக வருகிறார். பிரியமானவர்களே, 20 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் அநேக சொற்பொழிவுகளை, பிரசங்கங்களை நடத்துகிறார். 21 அதிகாரத்தில் தேவாலயத்தில் அங்கே ஒரு ஏழை விதவை அவள் காணிக்க போடுறத கூட இயேசு கிறிஸ்து பார்த்து பாராட்டுகிறார். அதெல்லாம் வாசிக்கிறார். அதை முடிச்சுட்டு வரும்போது அந்த தேவாலயத்தினுடைய கட்டட அமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கட்டட அமைப்பை சீடர்கள் அவருக்கு காண்பிக்கிறார். அந்த கட்டட அமைப்பை சீடர்கள் அவருக்கு காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, அதையும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா பதிவு செய்திருக்கிறார். அந்த வசனங்களை வாசித்து கடந்து போவோம். லூக்கா 21 அதிகாரம் 5-6 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். வாசியுங்கள். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, அது ஏரோது ராஜா புதுப்பித்து கட்டியிருக்கிறார். இப்போ அந்த கோயில்களெல்லாம் புதுப்பித்து கட்டுறாங்க, திருக்கோயில்களெல்லாம் புதுப்பித்து கட்டுறாங்க. அது மாதிரி ஏரோது ஒரு யூதன் அல்லவன், ஏதோமியன், ஏசா வம்சத்தை சேர்ந்தவன். அதனால் இந்த யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக ஆகம விதிகளின்படி அல்ல,
தன்னுடைய ஒரு பெருமையின்படி அந்த தேவாலயத்தை அவன் புதுப்பித்து நல்ல விலையேற பெற்ற கற்களினாலே அர்ப்பணங்களாலே தர்ப்பணங்களினாலே அதை மிக அழகாக கட்டியிருக்கான் என்று அவருக்கு காட்டுகிறார்கள். அப்போது அவர் நீங்கள் பார்க்கிற இவர்களில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும். சீக்கிரத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் நாட்கள் வரும் அப்படின்னு இயேசு சொல்கிறார். அதைத்தான் மத்தேயு பதிவு செய்கிறார். மத்தேயு 24:1-2 இப்படியாக வாசிக்கிறோம், வாசியுங்கள். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். அந்த கட்டடங்களை அவரிடத்திலே காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே? இந்த கட்டடம் எவ்வளவு பிரமாதமா ஏறுவது கட்டி இருக்கிறான். விலையேற பெற்ற கற்களினாலே தர்ப்பணங்களினாலே இவைகளெல்லாம் பார்க்கிறீர்கள். இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இவ்விடத்திலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மார்க் என்ன சொல்கிறார் பாருங்க. மார்க் 13:1-2 வாசிக்கிறோம். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ பிரமாதமா இருக்கு பார்த்தீங்களா, அதை பாருங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறாயே, பெரிய கட்டிடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் என்றால் இதை கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பேர் அதிர்ச்சியாக இருந்திருக்கும். அதுக்கு மேலே அவர்கிட்ட என்ன பேச என்று அவர்களுக்கு தோண்டி இருக்காது. அவங்கெல்லாம் அப்படியே அந்த மலையில் ஒரு இடத்துல வந்து இயேசு உட்காருகிறார். அப்போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, லூக்கா 21:7 வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? போதகரே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இடிக்கப்பட்டு காலம் வருங்கிறீரே, போதகரே, இது எப்போது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார். இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார். எப்போ சம்பவிக்கும், சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார். ஒரு ரெண்டு கேள்வி இருக்குது. இவைகள் எப்போது சம்பவிக்கும், சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன, ஒரு கேள்வி. அந்த ரெண்டு கேள்வியும் எருசலேம் தேவாலயம் எப்போ இடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் மத்தேயுவில் 3 கேள்விகளாக பார்க்கிறோம். மத்தேயு 24:3 வாசிங்க. பின்பு அவர் ஒலிவமலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, சீஷர்கள் அவரிடம், அப்போ கூட்டம்லாம் இல்லை, சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், எப்போ சம்பவிக்கும், ஏன் இவ்வளோ பெரிய தேவாலயம் இவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்காங்க, விலையேற பெற்ற கற்களால் மக்களுடைய தர்ப்பணங்களால் கட்டியிருக்காங்க, இது இடிக்கப்படும்னு சொல்கிறீரே, இது எப்போது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தில் அப்பப்போ பேசும்போது நான் திரும்ப வருவேன் திரும்ப வருவேங்கிறது இந்த பிரியமானவர்களே கடைசி ராபோஜனத்தில் கூட பெண்ணால் சொல்கிறாரு, நான் திரும்ப வருவேன். நீ திரும்ப வருவேன் வருவேங்கிற, நீ திரும்ப வருகிறதற்கு உள்ள அடையாளம் என்ன, உங்களுடைய வருகைக்குரிய அடையாளம் என்ன? 3, உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? 3 கேள்வி கேட்குறேன். இந்த 3 கேள்வி தான் கவனிச்சுட்டு வரோம். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இந்த எருசலேம் தேவாலயம் எப்போ இடிக்கப்படாதுக்குரிய அடையாளம் என்ன அப்படிங்கிற பிரியமானவர்களே, இவைகளை முதல் பாகத்தில் தெளிவாக நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவுக்கு பின் 70, இயேசு கிறிஸ்து மரித்து 40 ஆண்டுகளுக்குள்ளார். ஒரு சந்ததி என்பது 40 ஆண்டுகள். இயேசு கிறிஸ்து கிபி 30 சிலுவையில் அறையப்பட்டார். சரியாக 40 ஆண்டுகளுக்குள்ளாக வெஸ்பியன் ரோம பேரரசனாக இருக்கும்போது அவனுடைய மகன் தீத்து அவன் தளபதியாக இருக்கிறான். இந்த தீத்துடைய நாட்களிலே, தீத்துடைய தலைமையிலே எருசலேம் தரைமட்டமாக்கப்படுகிறது.
ஆயிரக்கணக்கான யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொல்லப்படுகிறார்கள். யூதர்களை கொல்லுவதற்கு சிலுவை பத்தாமல் பிரியமானவர்களே, யூதர்கள் மேலே யானைப்படையை ஏவி விட்டு யானையினுடைய கால்களின் கீழே யூதர்கள் யூத வாலிபர்கள் நசுக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். அந்த இரத்தம் வீதியில் பீறிட்டு ஓடுகிறது. எந்த வீதியில் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்த துளிகள் விழுந்தனவோ அதே வீதியில் யூதருடைய இரத்தம் ஓடுகிறது. இந்த இரத்தம் எங்கள் இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும்னு அந்த கூக்கர் போட்டாங்க. அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். இந்த இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் சொல்லி ஜோசப் என்ற யூத வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததை பார்த்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததை பார்த்தவர்களில் சிலர் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதை பார்த்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினவர்கள் அவருடைய பிள்ளைகள் யானையின் காலின் கீழ் போட்டு மிதிக்கப்படுவதை பார்த்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே த செகண்ட் டயஸ்பரான்னு சொல்லுவாங்க, இரண்டாவது முறையாக யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். முதல் முறை இஸ்ரவேலின் 10 கோத்திரங்கள் அசீரியாவுக்கும், 2 கோத்திரங்கள் பாபிலோனுக்கும் சிறையாக கொண்டு போகப்பட்டது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அந்த 2 கோத்திரங்களும் பிரியமானவர்களே, ஜெருபாபேலுடைய நாட்களிலே, கோரேஸ் ராஜாவுடைய நாட்களிலே அவங்க எருசலேமுக்கு யூதேயாவுக்கு திரும்பி வந்தார்கள். தேவாலயம் கட்டப்பட்டது. இப்போ இரண்டாவது முறையாக தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இஸ்ரவேல் ஜனங்கள் கிபி 70 உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். எருசலேம் பாழாய் விடப்பட்டது. எருசலேம் குடியேற்றப்படவில்லை. பிரியமானவர்களே, பாலஸ்தீனருடைய கரங்களிலே, பின்பு துருக்கியருடைய கரங்களிலே, ஆங்கிலேயருடைய கரங்களிலே வந்தாலும் எருசலேமிலே நிலங்கள் வாங்கப்படவில்லை, பயிரிடப்படவில்லை, கட்டடங்கள் கட்டப்படவில்லை. எருசலேம் பாழாய் விடப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் தேசம் பாழாய் விடப்பட்டு கிடந்தது. ஏறத்தாழ பிரியமானவர்களே, ஒரு 1800 வருடங்களுக்கு மேலாக, ஏறத்தாழ 1900 வருடம், 1870 வருடங்கள் அது ஓய்வு நாளை ரம்யமாய் அனுபவித்தது. அப்படிதான் வேதம் இருக்கு. அது ஓய்வு நாளை ரம்யமாக அனுபவிச்சது. ஒரு வேலை நடக்கலாங்க. நெகேமியாவுடைய நாட்கள் எழுதப்பட்டிருக்கோம். ஓய்வு நாள் வந்துச்சுன்னா எல்லாரும் அந்த அலங்கத்து வாசலில் காத்திருப்பாங்களாம் வியாபாரத்துக்காக, அந்த பிரமாணத்துக்கு பயந்து. அந்த 6 மணிக்கு அந்த ஓய்வு நாள் முடிஞ்ச உடனே வாசலில் தந்து படப்படப்படன்னு வியாபாரத்தை ஆரம்பிச்சிடணும். அதுக்கு வியாபாரத்தை காத்திருப்பாங்க. நெகை மேலே வாசிக்கணும். ஓய்வு நாள் அவங்களை பிடிக்காது. ஓய்வு நாள் எப்படா முடியும்னு காத்திருப்பாங்க. நம்மளே அநேகர் என்றைக்கு கர்த்தருடைய நாள் வரும் என்று காத்திருப்போம், என்றைக்கு சபை கூடி வரலாம் என்று காத்திருப்போம். ஆனால் ஒரு சிலர் எப்போதான் ஆராதனை முடியும் என்று காத்திருப்பார். நம்ம வேலையை போய் பார்க்கலாமே, எப்போதான் ஆராதனை முடியும். உனக்கு இந்த ஆராதனை தானே பிடிக்கல, சரி ஆராதனையே வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி 1800 வருடங்களுக்கு மேலாக அங்கே ஆராதனை கிடையாது, பலி கிடையாது, பிரியமானவர்களே பாடல் கிடையாது, ஓய்வு நாள் கிடையாது, பண்டிகைகள் கிடையாது. விட்டுட்டார், போங்க, தினம் உங்களுக்கு கேட்டீங்க, தினம் உங்களுக்கு பிடிச்சது போங்க. பலி செலுத்தணுமா வேண்டாம். 1800 வரை இன்னி வரைக்கும் பலி கிடையாது. ஒரு ஆட்டை கொடுக்க, ஒரு மாட்டை கொடுக்க, ஒரு சமாதான பலி, ஒரு சோத்திர பலி, அதான ஒன்று சங்கடமாக இருந்துச்சு. பலி செலுத்தாத, ஓய்வு நாள் வேண்டாம், நல்லதானே, விட்டார் பாருங்க. பிரியம்மா ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதான் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? நீ திரும்ப வருவேன், திரும்ப வருவேன்னு சொல்கிற உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த வருகைக்கான அடையாளங்களில் நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும்,
ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்போ அதெல்லாம் இந்த நாட்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் இருக்கும், முன்பை விட பூமி அதிர்ச்சிகள் அதிகமாக. பேப்பரில் டெய்லி எங்கேயோ ஒரு இடத்துலையாக பூமி அதிர்ச்சி இருக்கிறது. பஞ்சங்களை குறித்து கேள்விப்படுகிறோம், கொள்ளை நோய்கள், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்கள் உண்டாகும், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளம் தோன்றும். பிரியமானவர்களே, கடந்த வாரம் நம்ம கவனித்த குறிப்பில் 8வது குறிப்பு, பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் எடுக்கனும் உண்டாகும். இந்த ஜனங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் கஷ்டப்படுவாங்க. சிறு பிள்ளைகள் டிப்ரெஷனுங்கிறாங்க. அந்த டிப்ரெஷனுங்கிற வேலைலாம் கொஞ்சம் தெரியவே தெரியும், எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. இன்றைக்கு சின்ன பிள்ளைங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குங்கிறாங்க, தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க, வாழ விரும்பலை, தத்தளிக்கிறாங்க. நேற்று ஒரு சகோதரி சொல்கிறாங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், நான் பேசி 3 நாள் ஆகுதுங்கிறாங்க. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன். இன்றைக்கு ஜனங்கள் ஆவும்னு சொன்னால் டிப்ரெஷனில் போயிடுறாங்க. வயதானவர்கள் வாழ விரும்பலை, ஏதாவது முடிவு எடுத்து பண்ணிக்கலாம், இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பயப்படுறாங்க. பிரியமானவர்களே, பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாயிருக்கிறது. சமுத்திரமும் அலைகளும் மும்முரமாக இருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியில் உள்ள ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதுனால மனுஷருடைய இருதயம் சொரியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், இந்த கடைசி கால பிரசங்கிறவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை. ஒரு குச்சி உடஞ்சா கூட, ஒரு இலை கீழே விழுந்தா கூட, ஓ ஏசு வர்றார், ஏசு வர்றார், ஏசு வர்றார்னு சொல்லிடுவீங்க அப்படின்னு கேலியாக சொன்னார். இதான் அடையாளம், ஏசு வர்றாருன்னு நான் சொன்னேன். நீங்கள் சொல்கிறதே ஒரு அடையாளம்னு என்னன்னார். கடைசி காலில் பரியாசக்காரர்கள் தோன்றி பரியாசம் பண்ணுவார்கள் சொல்லியிருக்கு, நீங்கள் பரியாசம் பண்ணுறதே ஒரு அடையாளம் தான். என்ன ஆமாங்க, ஆனால் முடிவு உடனே வராது. இதெல்லாம் முடிவு வருவதற்கான அடையாளம். அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற சில குறிப்புகளையும் நம்ம பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளணும். நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு கள்ள உபதேசங்களால், கள்ள போதர்களால் நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்களை பின்பற்றக்கூடாது. இதுக்கு ஒன்றை குறித்தும் பயப்படக்கூடாது, ஒன்றை குறித்தும் நம்ம பயப்படக்கூடாது. பிரியமானவர்களே, கவலைப்படாதிருக்கும்படி நம்முடைய மனதில் நிர்ணயம் பண்ணிக்கணும். ஒன்றை குறித்தும் கவலைப்படாது இருக்கும்படி எல்லாத்தையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் கர்த்தருக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். இதெல்லாம் நம்ம கடந்த வாரம் தெளிவாக பார்த்துருக்குறோம். இதை இன்னும் திரும்ப கேட்கணும்னு விரும்புகிறவங்க, நீங்கள் யூடியூப்பில் அந்த சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது, கேட்டுக்கொள்ளுங்கள். பிரியமல்லவங்கள், பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள். நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்னு பார்த்தோம். உங்கள் இருதயம் பெருந்தண்டியினாலும் லௌகீக கவலையினாலும் பொருளாசையினாலும் பாரமடையாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. சாப்பிடக்கூடாது, நல்லா உடுத்தக்கூடாது அப்படிலாம் இல்லை. அதனால் இருதயம் எப்போ வேணாலும் வருகை இருக்கும், எப்போ வேணாலும் வருகை இருக்கும். பிரியமானவர்களே, என் மனதில் வர்றதுனால உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். இன்றைய வரைக்கும் தேவைகள் சந்திக்கப்படுறதுக்குள்ள ஒரு ஃபார்முலா, நம்முடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிப்பது ஒருபோதும் வருமானம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிப்பது நம்முடைய செலவீனம். நம்முடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிப்பது நம்முடைய வருமானம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிப்பது நம்முடைய செலவீனம். நல்ல சந்தோஷமாக இருக்கு. எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு, சம்பூர்ணமாக அனுபவிப்பதற்கு அத்தை தந்திருக்கிறார். நல்லா அனுபவிங்க, நாளைக்காக கவலைப்படாதீங்க. சேர்த்து வைப்பது தவறல்ல, ஆனால் சேர்த்து வைப்பதே வாழ்க்கையை, சேர்த்து வைப்பது நம்மளை காப்பாற்றும் என்று சொல்லி நம்பாது. நம்முடைய முதலீடுகளை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. வேடிக்கையாக அவருக்காக சொல்லுவாங்க, ஒரு பெரியவர் அவருக்கு வெத்தலை போடுற பழக்கம் உண்டு. ஒரு நாள் அவர் எப்பவுமே பழக்கம், அவர் வெத்தலை பெட்டியை திறந்தார், அதில் 2 வெத்தலை அழுகி இருந்துச்சு.
ரெண்டு வெத்தலை காஞ்சி இருந்துச்சு, நாலு வெத்தலை எடுத்தார், மீதி வெத்தலை நல்லா இருக்கு பிற சாப்பிடலாம் அப்படின்னு மூடி வச்சுட்டு அந்த அழுகின வெத்தலை காஞ்ச வெத்தலையே சாப்பிட்டார். பிற சாயந்தரம் வெத்தலை போட்டுக்கு வெத்தலை பட்டியை திறந்தார், அதில் இன்னொரு ரெண்டு வெத்தலை அழுகி போச்சு, ஒரு வெத்தலை காஞ்சி இருந்துச்சு. ஒன்று ராத்திரி படுக்கும்போது அந்த அழுகின வெத்தலை அந்த காஞ்ச வெத்தலையை சாப்பிட்டுட்டு நல்ல வெத்தலை நாளைக்கு காலையில் இருக்கட்டும், அது இருக்கட்டும், நல்ல வெத்தலை இருக்கட்டும் அப்படின்னு வச்சார். நாளைக்கு காலையில் வெத்தலை போடும்போது அதில் ரெண்டு அழுகி இருந்துச்சு, அதுதான் சாப்பிட்டேன். அவர் வாழ்க்கை முழுசும் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லி இதை மட்டும் தின்னுக்கிட்டே இருக்கார், அழுகினது மட்டும் தின்னுக்கிட்டே இருக்கார். அப்படிதான் நல்லா செஞ்சதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், ஃப்ரிட்ஜில் இருக்கிறத எடுத்து எடுத்து சாப்பிடணும். என்னத்த சொல்கிறது, அது தூர கொட்ட மனசே வராது. நேற்றுள்ள சட்னியை முடிச்சுட்டு இன்றைக்குள்ள சட்னியை எடுப்போம், அப்போ இன்றைக்குள்ள சட்னி கொஞ்சம் மீதாச்சு அது உள்ள வச்சாச்சு, அப்போ நாளைக்கு செய்த சட்னி அது நேற்றுள்ள சட்னியை முடிச்சுட்டு இந்த சட்னியை எடுக்கலாம். போயிட்டே இருக்கல, நேற்றுக்கு ஒரு சட்னியே சாப்பிட்டுட்ருக்குமா, அதுக்கு நேரத்துலேயே போட்டுட்ருக்காங்களா, இல்லைங்க இன்றைக்கி நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்முடைய செலவீனம் நம்ம எப்படி செலவழிக்கிறோம் அப்படிங்கிறதான் நம்முடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கும் வழியே. எவ்வளோ வருமானம் வருது, இன்னும் வருமானத்தை எப்படி பெருக்கலாம், அது நம்முடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இலக்கங்களுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, எட்டாவது ஒன்பதாவது, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். எவ்வளோ நினச்சிக்கிட்டே இருப்போம்னா நினையாத நேரத்தில் அந்த நாள் வராது. நம்ம தான் எப்போது நினச்சிக்கிட்டே இருக்கோமே, எப்போது நினச்சிக்கிட்டே இருக்கனால நினையாத நேரத்தில் அந்த நாள் வராது. நினையாத நேரத்தில் அந்த நாள் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க சொல்லிட்டு கடைசியில் ஒன்று சொல்லாதான் இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒன்று, 35 வசனம் வாசியுங்கள். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும், ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழிப்பாருங்க. அப்போது ஒரு கேள்வி வருது, இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த அடையாளங்கள்லாம் நடக்கும், இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பது என்றால் என்ன? இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வருமுன்னால நடக்கும், இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு எப்படி பார்த்தனா என்னப்படணும், இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்படி இருக்கும்? 27 வசனத்தில் இயேசு சொல்றாரு, அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். எப்படி இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதை எல்லாரும் பார்த்தாங்களோ அதே போல இயேசு திரும்ப வருகிறதை எல்லாரும் பார்ப்பார்கள். இயேசு திரும்ப வருகிறதை எல்லாரும் பார்ப்பார்கள் சொன்னார். இயேசு எப்படி திரும்ப வருவாராம் வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 வசனத்தில் வாசிக்கிறோம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார். இவர்கள் யாருன்னு சொல்றேன், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடன் யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவர் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள், அவரோடு கூட ஒரு கூட்டம் வருது. இயேசு திரும்ப வருவார், திரும்ப வருவதற்கான ஒரு 10 அடையாளங்கள் அங்கே பார்த்தோம், இதெல்லாம் கடைசியில் சம்பவிக்க போகுது. இவைகளெல்லாம் சம்பவிப்பதற்கு முன்பாக இந்த கடைசி காலத்தில் இயேசு வருவதற்கு முன்பாக இவைகளுக்கெல்லாம் தப்பி
பூமியில் வருகிற அந்த உபத்திரவங்களுக்கெல்லாம் தப்பி, இந்த பஞ்சங்களுக்கும் இந்த கொள்ளை நோய்களுக்கும் தப்பி, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுங்க, நீங்கள் எப்போதும் வெளிப்பாக இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அப்போ மனுஷகுமாரன் எப்படி வருவார்? எல்லாரும் பார்க்கும்படி வருவார். பிரியமானவர்களை வர்றதை எல்லோரும் பார்ப்பாங்க. ஆனால் அவர் வரும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், ஒரு கூட்ட ஜனம் அவரோடு கூட வருது. ஒரு கூட்ட ஜனம் அவரோடு கூட வருது. அந்த கூட்ட ஜனம் யார்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். இந்த ஒரு கூட்ட ஜனம் அவரோடு கூட வருது. இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த ஜனம் எப்போது அவரை போய் சந்தித்தார்கள்? இந்த ஜனம் எப்போது போய் அவரை சந்தித்தார்கள்? அவரோட ஒரு கூட்ட ஜனம் வருது. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 தெசலோனிக்கேயர் 5:16 மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், கர்த்தர் தாமே, இயேசு தாமே ஆரவாரத்தோடும், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், தேவ எக்காலத்தோடும், தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், உயிரோடு இருக்கும் நாமும் என்றால் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கும் நாமும், கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. அவர் வர்றாரு, அவருக்கு எதிர்கொண்டு போக, அவரை பூமியில பார்ப்பதற்காக அல்ல, அவருக்கு எதிர்கொண்டு போக. மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்படியே பரிவமாகறாங்க. கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிற நாமும், கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசுவை எதிர்கொண்டு போவோம். எங்கே சந்திப்போம்? மேகத்தில் சந்திப்போம். மத்திய ஆகாயத்தில் நம்ம சந்திப்போம். யார்? கிறிஸ்துவுக்குள் ஆயத்தமாக இருக்கிறவர்கள். பவுல் தாங்காலத்திலே நடக்கும்னு சொன்னார். அதனால் பவுல் என்ன எழுதுகிறார்? கொரிந்தியர்கள் எழுதும்போது, நான் இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பலை, நான் சாகணும்னு விரும்பலை, இந்த சரீரத்தை விட்டு வெளியே வரணும்னு விரும்பலை. இயேசு வரும்போது பிரியமானது, இந்த மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு, மரணத்தை காணாமல் நான் மறுரூபமாவது, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு இந்த போர்வையை தரித்துக்கிற சரத்திலே இருக்க விரும்புகிறேங்கிறார். ஆரம்பத்தில் விரும்பினார் அவர். இங்கே எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார். இன்னொருத்தர் எழுது, அழிவுள்ளது அழியாமல் சுதந்திரிக்க முடியாது, எழுந்திருக்கும். சாவுக்கு ஏதுவான நாம், நம்ம சாகலை, உயிரோடு இருக்கிறோம், ஆனால் சாவுக்கு ஏதுவான, என்றைக்கு வேணாலும் சாவு வரலாம். சாவுக்கு ஏதுவான நாமும் சாவாமையை தரித்து கொள்ளும்படி, இவைகள் பூமியில் நடக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்போம். இயேசு திரும்ப வரும்போது நாம் அவரோடு கூட வருவோம். இது வேதத்தில் தெளிவாக இருக்கு. பிரியமானவர்களே, அப்போஸ்தல காலங்களுக்கு பிறகு இந்த கர்த்தர் நல்லா எல்லார் கண்களையும் திறக்க வைத்தார். மத்திய ஆகாயத்தில் அவர் நம்ம சந்திப்போம். இந்த சப மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் பூமியில் அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சி வரும். பின்னால் நேராக தான் சொல்கிறேன். நம்ம இப்போ எந்த காலத்தில் இருக்கோங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் இந்த உபத்திரவம், தேவனுடைய உபத்திரவம். இப்போதே எடுக்கணும் தான், இப்போதே பஞ்சம் வந்துடுச்சு, இப்போதே யுத்தங்களின் செய்திகளை கேட்குறோம். இதெல்லாம் கேட்டே இருக்கும். இப்போ அதிகரிக்குது, பூமி அதிர்ச்சிகள் அதிகரிக்குது, கொள்ளை நோய்கள் அதிகரிக்குது, கட்டுப்படுத்த முடியல, முந்தையும் வந்திருக்கு, இப்போ அதிகரிக்குது. ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நம்ம வாசித்த இந்த 10 காரியங்கள் மிக அதிகமாக இருக்கும். அப்போ சீஷர்களுக்கு, யூதர்களுக்கு அதை சொல்லுகிறார். நாம் எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்?
மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படணும். இந்த உபத்திரவ காலத்துக்கு தப்பி, அப்போ இயேசு சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, இன்றைக்கு நமக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனால் அந்த உபத்திரம் வேறு, அது பூமியில் தேவ கோபாக்கி இன்றைக்கு சத்துருக்களால் நமக்கு உபத்திரம் உண்டு, சின்ன சின்ன உபத்திரம் உண்டு. இந்த லேசான உபத்திரம் நமக்கு வரப்போகிற நித்திய கன மகிமைக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமியில் வருகிற உபத்திரவம், பிரியமானவர்களே, தேவ கோபாக்கினை பூமியில் கொட்டப்படுகிறதுனாலே வருகிற உபத்திரவம். அந்த உபத்திரவத்துக்கு நம்ம நியமிக்கப்படலை. தேவன் நம்மை உபத்திரவத்துக்கென்று நியமியாமல் தம்முடைய மகிமைக்கென்று நியமித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஒன்றுமல்ல, மறுரூபம் ஆகிடுவோம். இதை சொல்கிறதுக்கு அங்கே ஒரு அருமையான நல்லா தெரிந்தது நான் விளக்கி சொல்கிறேன். ஒரு பழைய ஏற்பாட்டு ரெண்டு சம்பவத்தை இயேசு சுட்டி காட்டுறார். ஏன் மலை பிரசங்கத்தில் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு தப்பி நம்ம மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலேருந்து ரெண்டு நிகழ்வுகளை எடுத்து காட்டுகிறார். ஒன்று, பிரியமானவர்களே, மத்தேயு 24:36-36 அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர வேறு மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும். இயேசு என்னைக்கு வருவார்? அடையாளங்களெல்லாம் பாருங்க, ஆனால் அந்த நாளை யாரும் குறிக்க முடியாது. இத்தனாம் தேதி வருவார், இத்தனை மணிக்கு வருவார், அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாது. இதெல்லாம் சம்பவிக்கும் போது அவர் வருவார். ஆனால் என்னைக்கு வருவார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா? நீ ஆயத்தமாக இருந்தாலும் சரி, ஆயத்தமாக இல்லாட்டாலும் சரி, அந்த நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. பிதா அறிவார், யாருமே அறிய மாட்டாங்க, இல்லை பிதா அறிவார் அந்த டேட். வெதர் சம்படி இஸ் ரெடி ஆர் சம்படி இஸ் நாட் ரெடி, ஜீசஸ் வெல்கம் அகேன். பிதா அறிவார், அப்போ அந்த நாள் ஃபிக்ஸ்டு, யாருமே அறிய மாட்டாங்க, யாருமே அறிய மாட்டாங்க, இல்லை பிதா அறிவார். ஸோ த டேட் இஸ் ஃபிக்ஸ்டு. அதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்கிறாரு. முதலாவது வாசிங்க 37. ஓ, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் மறைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு ஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் ஆயத்தமாக இருங்க, விழிப்பாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். நோவாவின் நாட்களில் நடந்ததை சொல்லியிருக்கார். லூக்கா 17 இன்னும் தெளிவாக சொல்கிறாரு. 17:26, ரெண்டு பகுதி சேர்த்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். 17:26 நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரோட நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரன் பூமிக்கு திரும்பி வரும்போது இப்படி நடக்கும். என்ன நடக்கும்? நோவா பேழைக்கு பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது, எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும், லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ரெண்டு இன்சிடென்ட் முதலாவது விளக்கிட்டு நான் உள்ள போறேன். நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும், லோத்தின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் அப்படிங்கிறார். நோவாவின் காலத்தில் நோவா பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் இந்த ரெண்டு சம்பவத்தில் ஒரு 5 காரியங்களை சொல்கிறேன். ஜனங்கள்
புசித்தார்கள், குடித்தார்கள். குடித்தாங்கன்னா ஏதோ சாராயம் குடித்தாங்கன்னு இல்லை, தண்ணி குடித்தாங்க, மதுபானம் குடித்தாங்க. மதுபானம் என்றால் இன்றைக்கு இருக்கிற லிக்கர் இல்லை, மதுபானம் என்றால் இனிப்பான பானம். ஒரு பழரசம் கூட மதுபானம் தான், கொக்கோ கோலா கூட மதுபானம், இனிப்பான பானம். அதனால் நல்லா புசித்தாங்க, சாப்பிட்டாங்க, அவங்க சாப்பிட்டாங்க, அதான் பொருள். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், அப்புறம் என்ன பண்ணாங்க, பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், கல்யாண காட்சியெல்லாம் நடக்கு. பெண் கொண்டார்கள், பையனுக்கும் பெண் கொண்டாங்க, அந்த மாப்பிள்ளைக்கு பெண்ணை கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, கல்யாண காட்சியெல்லாம் நடந்தது. ஜலப்பிரளயம் வந்தது. அந்த இடப்பட்ட காலத்தில் நீதியை குறித்து நோவாக பிரசங்கித்தான், ஜனங்கள் சாங்க போங்கமாக இருந்துட்டாங்க. ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. நோவாவும் அவனுடைய வீட்டார் 8 பேர் மாத்திரம் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்து தப்பினார்கள். மனுஷகுமாரன் வரும்போதும் அப்படியே நடக்கும். லோத்துடைய நாட்களில் என்ன பண்ணுறாங்க பாங்க, நான் ரொம்ப 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 அருமையாக ஆண்டவர் பேசியிருக்கார். லோத்துடைய நாட்களில் என்ன பண்ணுறாங்க ஜனங்கள், 28 வசனத்தில் வாசிக்கிறோம், புசித்தார்கள், குடித்தார்கள். நோவாவுடைய நாட்களையும் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள். பிரியமானவர்கள், இங்கே பார்க்குறோம், இவங்க கல்யாண காட்சியில் நடக்கலை. பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள் இல்லை, அன்றைக்கு ஓரின சேர்க்கை வளர்ந்துருச்சு. சோதோமின் பாவம் பெருசாயிருச்சு, அதை இயேசு சொல்லாமலே அழகாக விட்டுட்டார். அவன் வந்து ஓரின சேர்க்கை பெருகின காலகட்டம் அது, அதனால் அதை விட்டுட்டாரு. சாப்பிட்டாங்க, அப்புறம் கொண்டார்கள், விற்றார்கள். காமர்ஸ் பெருகிடுச்சு. நோவுடைய காலத்தில் காமர்ஸ், பொருளாதாரம், விற்பனை, அதை பற்றி ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. இப்போ காமர்ஸ் பெருகிடுச்சு, கொண்டார்கள், விற்றார்கள், அப்புறம் நட்டார்கள், கட்டினார்கள், நட்டார்கள், ஃபார்மிங் வளர்ந்துருச்சு, விவசாயம் வளர்ந்துருச்சு, தோட்டம் தொடரெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நோவா காலத்தில் இல்லை. பாவம் பெருகிச்சு, சாப்பிட்றாங்க, கொண்டார்கள், விற்றார்கள், வாங்கிறது விற்கிறதெல்லாம் வந்துடுச்சு, நட்டார்கள், விவசாயம் வந்துடுச்சு, கட்டினார்கள், இன்ஜினியரிங் வந்துடுச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பயங்கரமாக நடக்குது. பிரியமானவர்களே, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து, பிரியமானவர்களே, புறப்பட்ட நாளில் வானத்திலிருந்து கந்தகம் வருஷ அக்னியும் கந்தகம் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். இப்போ இயேசு வர்றதுக்கு ஒரு முக்கியமான 5 அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜனங்கள் நோவாவுடைய காலத்தில் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், தாங்க போங்கமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நீதிமானாகிய லோத்து, நீதிமானாகிய நோவா நீதியை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கித்தான், நீதியை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கித்தான். ஜனங்கள் அதை பற்றியெல்லாம் கேட்கலை, சாங்கபோகமாக வாழ்ந்துகிட்ருக்காங்க. அவங்க அது வரைக்கும் மழையே பார்த்ததில்லை, பூமி அது வரைக்கும் மழையே பெய்ததில்லை. மழை வரும், மழை வரும்னு யார் நம்புவா, மழையை அவங்க பார்த்ததே இல்லை. மழைனா எப்படி வரும்னே அவங்களுக்கு, கருப்பாக வருமா, சிவப்பாக வருமா, வெள்ளையாக வருமா, அது எப்படி வரும், மழை வரும், மழை வருங்கிறாங்க, அவங்க மழையே பார்த்தது இல்லையே. ஒரு சாதாரண ஒரு வெட்டாந்தரையில் ஒரு பெரிய ஆர்க், பெரிய பேலை செய்து வச்சுட்டு உட்காந்துருக்கான், மழை வரும், மழை வரும், எல்லாம் மறந்துடுங்க, பாவம் செய்யாதீங்க. பிரியமானவர்களே, அவங்க அதை பற்றியே கவலைப்படலை. ஒரு நாள் வந்தது, நோவாவும் அவனுடைய வீட்டாரும் அந்த பேலைக்குள்ளே பிரவேசித்தாங்க. வரலாறு, அந்த பேலை அடைக்கப்பட்டது, மீது எல்லா ஜனமும் அழிந்து போனார்கள். குறிப்பு, நோவா நீதியை குறித்து பிரசங்கித்தான். ஜனங்க பாவம் செய்தார்கள்னு சொல்லலை, சாங்க போங்கமாக, புசிக்கிறது குடிக்கிறது தப்பு இல்லை, கல்யாண காட்சி தப்பு இல்லை, சாங்க போங்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் வந்தது, நோவா பேலைக்குள்ளே பிரவேசித்தான், நீதியை குறித்து பிரசங்கித்தான், ஜனங்கள் சாங்கபங்கமாக வாழ்ந்தார்கள், நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தான்,
அன்றைக்கே பிரியமானவர்களே ஜலப்பிரளயம் வந்தது. நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்து அன்றைக்கேன்னு போட்டிருக்கு. ஜலப்பிரளயம் வந்தது ஐந்தாவது பூமியிலிருந்த அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வந்தது. ஒருவரும் தப்பவில்லை, எல்லாரும் அழிந்து போனார்கள். இந்த ஐந்தையும் சொல்லிட்டு மனுஷகுமாரன் வரும் நாளிலும் அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் வரும் நாளிலும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, லோத்து பைபிளில் போட்டிருக்குது, நீதிமானாகிய லோத்து தன் இருதயத்திலே குத்தப்பட்டு ஜனங்களுக்கு நீதியை கொடுத்து பிரசங்கிக்கிறான். சோதனையில் இருக்க ஜனம் ஒருத்தர் கூட அவன் பிரசங்கத்தை கேட்கல. ஒரு வேடிக்கையான கதை சொல்லுவாங்க, ஒரு வேடிக்கையான கதை. லோத்து ஒரு நாள் சோதனையில் பாவத்தை பற்றி பேசிக்கிட்டே போகிறான். கதை சும்மா ஒருத்தரும் அவனை கண்டுக்க மாட்டேக்கிறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க அவனை பார்த்து. யோ நீங்கள்லாம் மறந்துடுங்க, இப்படி அசுத்தமாக இருக்காதிங்க, இப்படிப்பெல்லாம் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்கிறான். லோத்து சொல்கிறத அன்னைக்கு இருந்த ஒன்றும் கேட்டுக்க மாட்டேங்க. வேற இவனுக்கு வேறு வேலையில் வளர்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நம்ம என்ன சொன்னால் இந்த 2K எல்லாம் கேட்கவே கேட்காது. கிழமை அவனுக்கு வேறு வேலை இல்லை, இப்படி தான் வளருவோம். நம்ம இஷ்டப்படி முடிவெட்டலாம், நம்ம இஷ்டப்படி இருக்கலாம், நம்ம இஷ்டப்படி ட்ரெஸ் பண்ணலாம். இந்த 2K-க்கெலாம் என்ன புரியாது, 2K கிட்ஸுக்கெல்லாம் கிழமை மாதிரி சொல்கிறது புரியாது. அப்படி தான் லோத்து சொல்கிறது யாருக்குமே புரியலை, சிரிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் இப்போ ஒரு பெரிய லோத்தை பார்த்து கேட்டாராம், ஏன்பா நீ சொல்கிறத ஒருத்தன் கூட கேட்க மாட்டேக்கிறேன், ஏன்பா அப்படி புலம்பிக்கிட்டே போகிறேன்னு. லோத்து சொன்னான்னா லெஸ்ட் ஐ சின் அப்படின்னா, நாம் தப்பு பண்ணாத படிக்கு கதை தான் லெஸ்ட் ஐ சின். பிரியமானவர்களே, நம்ம கட்டுரை வரையைக்கு ஆயத்தப்படணும். பிள்ளைங்களே இப்படி இருங்க, பிள்ளைங்களே அப்படி இருங்க, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் சொல்கிறோம், யாருமே கேட்கல. லோத்துடைய நாட்களில் லோத்து நீதியை குறித்து பிரசங்கித்தான். ஜனங்கள் சாங்கபோங்கமாக வாழ்ந்தாங்க, கல்யாண காட்சி இல்லை, புசித்தாங்க, குடித்தாங்க, வாங்கினாங்க, விற்றாங்க, நட்டாங்க, கட்டினாங்க, அதில் தான் அவங்க கான்சன்ட்ரேஷன். மூன்றாவது ஒரு நாள் வந்தது, அன்றைக்கு லோத்து சோதோமை விட்டு புறப்பட்டு போனான். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்டு போனான். நான்காவது அந்த நாளிலே, அதே வார்டு யூஸ் பண்ணி, அந்த நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகம் வருஷித்து தேவ கோபாக்கினி பூமியிலே கொட்டப்பட்டது. நம்பர் 5, அது அனைவர் மேலே ஒரு கன்னியை போல வந்தது. சோதோமிலிருந்து எல்லாரையும் அழித்து போட்டு ஒருவரும் தப்பலை. சொல்லிட்டு சொல்கிறாரு, மனுஷகுமாரன் வரும் நாளிலும் அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் வரும் நாளிலும் அப்படியே நடக்கும். அப்படி எப்படி நடக்கும்? நோவாவை போல, லோத்துவை போல, நீதியை குறித்து நீதியின் பிரசங்கிமார் அங்கும் இங்கும் உலகம் முழுவதும் வசனத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன வெளிச்சத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கடைசி நாட்களில் உலகம் முழுவதும் சத்தியம் பரவுவதற்காக, பிரியமானவர்களே, தேவனுடைய ஒரு ஏற்பாடு இந்த யூடியூப். எவ்வளவு தவறான காரியங்கள் உலகம் முழுவதும் யூடியூப் மூலமாக பரவுதோ, அதே போல் சத்தியமும் உலகம் முழுவதும் யூடியூப் மூலமாக பரவிக்கொண்டிருக்கு. ஜனங்கள் வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, வசனம் உலகம் முழுசும் போயிட்டுருக்கு, ரெண்டும் போயிட்டுருக்கு. ஜனங்கள் சாங்கபொங்கமாக வாழுகிறார்கள், விற்பது, வாங்குவது, கட்டுவது, நாட்டுவது. பிரியமானவர்களே, பெருகிட்டுருக்கு. நோவாவுடைய காலத்தில் ஒரு நாள் வந்தது, லோத்துடைய காலத்தில் ஒரு நாள் வந்தது, அதே போல் மனுஷகுமாரன் ஒரு காலத்தில் ஒரு நாள் வரும். நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல, லோத்து சோதோமிலிருந்து வெளியே புறப்பட்டது போல, ஆயத்தமாக இருக்கிற சபை, ஆயத்தமாக இருக்கிற சபை கண்ணிமை பொழுதில், கண்ணிமை ட்விங்க்லிங் ஆஃப் அ நைட்,
இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார், பின்பு அவர்களோடு கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு. பிரியமானவர்களே, நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல், லோத்து சோதமை விட்டு புறப்பட்டது போல, நம்ம இந்த பூமியை விட்டு புறப்பட்டுருவோம். அழிவுள்ளது அழியாமையே சுதந்திரிக்கும். செத்தவங்க மரித்தவர்கள், அழிவுள்ளவர்கள் அழியாமை. சாவுக்கு ஏதுவான நாம் சாவாமையே தரிப்போம். நம்முடைய ஜென்ம சரீரம் அழிந்த அவிக்குரிய சரீரம் ஒரு சன பொழுதில் வரும். அதனால தான் பவுல் சொல்கிறார், இந்த போர்வையை கலைந்து கொள்ள விரும்பாம. அது எப்படி நடக்கு? இந்த மரணமானது ஜீவனால் எப்படி விழுங்கப்படுவது? நம்ம எல்லாரும் அரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல், சோதோமை விட்டு லோத்து வெளியே புறப்பட்டது போல, ஒரே நாளில் ஒரு சன பொழுதில் நம்ம எல்லாரும் அருவம் ஆயிரும். நம்ம எல்லாரும் அரிப்பதில்லை, நம்ம எல்லாரும் அரிப்பதில்லை, நம்ம எல்லாரும் அருவம் ஆயிரும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மலிவு மகிமை உண்டாகுது. இந்த அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரம், இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம், இந்த வைல்ட் பாடி, கொலோசியில் சொல்லுவார் வைல்ட் பாடி, அற்பமான சரீரம், நாற்றம் எடுக்கிற சரீரம். பல் விளக்கலைன்னா வாய் நாரும், குளிக்கலைன்னா உடம்பு நாரும், நம்ம உடலேருந்து வெளியே வர்ற எல்லாமே நாற்றம். செத்து போயிட்டோன்னா நம்ம சரீரம் நார ஆரம்பிக்கும். இந்த அற்பமான சரீரம் கிறிஸ்துவின் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாகும். இப்போ நமக்கு ஒரு சரீரம் இருக்குது, ஒரு மாங்கொட்டைக்கு ஒரு மேனி இருக்குது, ஒரு உருவம் இருக்குது, மாங்கொட்டைக்கு ஒரு உருவம் இருக்குது. நம்ம மாங்கொட்டையை புதைக்கிறோம், விதைக்கிறோம். அந்த மாங்கொட்டையிலிருந்து மரம் வருகிறது. கொட்டையினுடைய உருவம் வேறு, மாமரத்தினுடைய உருவம் வேறு. கொட்டையினுடைய தன்மை வேறு, மாமரத்தினுடைய தன்மை வேறு. ஆனால் எங்கேருந்து இந்த மாமரம் வருகிறது? இந்த மாங்கொட்டையிலிருந்து வருகிறது. அதே போல் இந்த சரீரத்தினுடைய தன்மை வேறு, அந்த மகிமையின் சரீரத்தினுடைய தன்மை வேறு. அந்த மகிமையின் சரீரம் எங்கேருந்து வரும்? இந்த சரீரத்திலிருந்து வரும். இந்த சரீரம், இந்த அற்பமான சரீரம், நாற்றம் எடுக்கிற அந்த சரீரம், அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக ஒரு சன பொழுதில் இந்த வயல் பாடி, கிள்ளி பார்த்துக்கோ, இந்த பாடி, இந்த பாடி, இந்த சரீரம் அருவமாகும். பிரியமான சரீரம் அருவமான உடனே பூமியில் தேவனுடைய கோபாக்கினை கொட்டப்படும். எப்படி லோத்துடைய காலத்தில் வானத்திலிருந்து அக்னியும் கந்தகம் வந்ததோ, எப்படி நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளயம் வந்ததோ, அதே போல் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அதே நாளில் உலகத்தில் மகாபயங்கர உபத்திரவம் உண்டு. இப்போ நம்ம யுத்தங்களின் செய்தியை கேட்குறோம், அன்றைக்கு அந்த யுத்தங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ பூமி அதிர்ச்சிகளை கேட்குறோம், அன்றைக்கு பூமி அதிர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போ ஜனங்களுடைய தத்தளிப்பு அதெல்லாம் பார்க்குறோம், இடுக்கன்னு பார்க்குறோம், அப்படியே டிப்ரெஷனில் அப்படியே ட்ரபுள் பப்ளிங். அன்றைக்கு பிரியமான இது அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வெளிப்படுத்தின விஷயத்தில் அழகாக அந்த நான்கு குதிரைகள் வருது, என்னென்ன நடக்கும், எப்படி எப்படி இருக்கும், எல்லாம் தெளிவாக இருக்குது, எல்லாம் ரெக்கார்டட் அப்படியே சம்பவிக்கும். இந்த உபத்திர காலம் பூமியில் இருக்கும்போது இந்த சபை மனுஷகுமாரனோடு கூட மத்திய ஆகாயத்தில் இருக்கும். அதை பற்றி தான் இப்போ ஐந்து காரியங்கள் பார்த்தோம். நீதியை குறித்து பிரசங்கமாக பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கோம். உலகம் முழுசும் வசனம் வருது, சத்தியம் வருது, ஜனங்கள் சாங்கபொங்கமாக வாழ்கிறாங்க. ஆயத்தமாக இருக்கிறவங்க மத்திய ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அந்த நாளில் உபத்திரவ காலம் வரும். அந்த உபத்திரவ காலத்துக்கு ஒருவரும் தப்ப முடியாது. நோவாவுடைய காலத்தில் நடந்தது போல், லோத்துடைய காலத்தில் நடந்தது போல் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு பிரியமானவர்களே, லூக்கா 17:35 வாசிங்க, 33 வாசிங்க. லூக்கா, தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். இந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும், ரொம்ப அப்படியே பெரிய ரொம்ப லைஃப் ஸ்டைல் ரொம்ப கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் அதை இழந்து போவான். இன்றைக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வருகைக்கு போகணும்னு நினைக்கிறவன் அதை சுதந்திரித்து கொள்வான். இந்த ஜீவனை
ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்வான். இந்த உலகத்தில் என்ன பாடு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக வாழணும் அப்படின்னு இருக்கிறவன் அந்த ஜீவனை புதுப்பித்து கொள்வான். இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ரெண்டு பேர்ல ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ரெண்டு பேர் ஒரே படுக்கையில் படுத்திருக்காங்க, கணவன் மனைவியா இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், இல்ல பாவத்தில் இருக்கலாம். ரெண்டு பேரும் போவாங்களா? போக மாட்டாங்க. இது கண்டிப்பா ஒருத்தர் போவாங்க, ஒருத்தர் போக மாட்டாங்க என்றால் ஒரு நாள் நடக்கும். ஆயத்தமாக இருக்கவங்க போவாங்க. கணவன் ஆயத்தம் வந்தால் கணவன் போவான், மனைவி ஆயத்தம் வந்தால் மனைவி போவான், ரெண்டு பேரும் ஆயத்தம் வந்தால் ரெண்டு பேரும் போகலாம். ஒரு பார்ஷியல் ராப்சர் வரும். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. வாசிங்க. ஒருவர் அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். ஆட்டுகள் அரைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேர். இப்பெல்லாம் நம்ம கடையில் கொடுத்துட்றோம், இல்லை கிரைண்டர் வச்சுருக்குறோம், இல்லை கடையில் போய் மாவு வாங்கிட்டு வந்துடுறோம். அது ரெண்டு பேர் ஒன்றா வேலை செஞ்சிருப்போம், வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, பேசிட்டு அடிப்படையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் மிக்சியில் அரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் ஸ்டவ்வில் ஏதோ செய்துட்டுருப்பாங்க. ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ரெண்டு பேர் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காங்க, படுத்துருக்காங்க. அது எதை காட்டுறது? ரெஸ்ட்ஃபுல் பொசிஷன், படுத்திருக்காங்க, ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்காங்க. அதில் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. ரெண்டு பேர் வீட்டில் வேலை செய்துட்டு இருக்காங்க, அதில் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. புருஷன் காய் வெட்டிக்கிட்டு இருக்கான், மனைவி அங்கே அடுப்பில் கிண்டிக்கிட்டு இருக்கிறா, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. இல்லை ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்ளப்படலாம், இல்லை ரெண்டு பேரும் கைவிடப்படலாம். நோக்கம் நடக்கும். மூன்றாவது ஒன்று சொல்கிறார், மூணு சிச்சுவேஷன்ஸ் அங்கே சொல்கிறார் பாருங்கள். வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வயலில் வேலை செய்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். ரெண்டு பேர், ரெண்டு பேரும் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படலாம், ஒருத்தர் கைவிடப்படலாம். ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்ளப்படலாம், ரெண்டு பேரும் கைவிடப்படலாம். முதல் சிச்சுவேஷன் ரெஸ்ட்ஃபுல்லாக வீட்டில் படுத்துருக்காங்க, அடுத்த சிச்சுவேஷன் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அடுத்த சிச்சுவேஷன் வயலில் இருக்காங்க. இது ஒரு ஆழமான காரியம் உண்டு. அந்த நேரம் எப்போ வேண்டுமானால் அவர்களை படுத்திருக்கிறது ராத்திரி நேரம். வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறது பகல் நேரம். அதே போல் பகல் நேரத்தில் வயக்காட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நீ வீட்டில் இருந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, வயக்காட்டில் இருந்தாலும் சரி, நடக்கும். ரெண்டு பேர் பைக்கில் போயிட்டுருக்குறீங்க, ஒருத்தர் ஓடுறாரு, ஒருத்தர் பில்லியன். திடீர்னு பார்த்தா பில்லியன் பில்லியனில் பின்னால் உட்காந்து அந்த ஆளாக காணும். அதாவது பரவாயில்லைங்க, திடீர்னு பார்த்தா முன்னால் ஓட்டிக்கிட்டு நான் காணாமல் போனேன், என்ன ஆகிறது? திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. பஸ்ஸில் போயிட்டுருக்கணும், பக்கத்து சீட்டில் இருக்கோம், காணாமல் போயிடுவான். டிரைவர் காணாமல் போயிடலாம், ரெண்டு பேரில் ஒருத்தர் காணாமல் போயிடலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம். ஒருத்தர் கீபோர்டு வாசிக்கிறார், ஒருத்தர் ட்ரம்ஸ் வாசிக்கிறாரு, திடீர்னு என்ன நடக்கும்? ரெண்டு பேரும் காணாமல் போயிடுவாங்க. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க, அப்படி நடக்கும். மனுஷகுமார் வரும்போது லோத்து சோதோமை விட்டு போனது போல, அந்த நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல, எங்கே போவாங்க? அதை ஒருத்தன் ஏசிட்ட கேட்குறான். வாசிங்க, 37 அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், படுத்திருக்கோம் படுத்திருப்பான், ஏன் மாவாட்டிருக்கோம் மாவாட்டிகிட்டு இருப்பான், வயலில் வேலை செய்கிறோம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். எடுத்துக்கொள்ளப்படுவான் எடுத்துக்கொள்ளப்படுவான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கிற எங்கே எடுத்துக்கொள்ளப்படுவான், எடுத்துக்கொள்ளப்படுறான் எங்கே எடுத்துக்கொள்ளப்படுவான் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. இயேசு கருமையான ஒரு பதில் சொல்றார். பாசிங்க, அதற்கு அவர் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார்.
சில வேளை இயேசு சொல்கிற பதில் இந்த கேள்வியோட பயங்கரமாக இருக்கும். எங்கே ஆண்டவரை எடுத்துக்கொள்ளணும்? எங்கெல்லாம் சொல்லலை, பேனா எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் அப்படின்னாரு. எங்கே எடுத்துக்கொள்ளப்படும், எங்கே எடுத்துக்கொள்ளப்படும்லாம் கேட்டு தொந்தரவு பண்ணாதப்பா. எங்கே சர்க்கரை இருக்கோ அங்கே எறும்பு வரும், எங்கே சர்க்கரை இருக்கோ அங்கே எறும்பு வரும், எங்கே பேனா இருக்கோ அங்கே கழுகு வரும். ஏன்னா அந்த எறும்புக்கு ஜீவன் இந்த சர்க்கரை, அந்த கழுகுக்கு ஜீவன் இந்த பெணம். ஆண்டவரே, இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் எங்கே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? உன் ஜீவன் எங்கே இருக்கோ அங்கே எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவ்வளோதான். உன் உயிர் எங்கே இருக்கோ அங்கே எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவ்வளோதான். பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். உன் ஜீவன் எங்கே இருக்குது? உன் உசுறது இயேசு, 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 இயேசு தான் என் உயிர், இயேசு தானே உன் உயிர். இயேசு எங்கே இருக்காரோ அங்கே போயிடுவாள் தான். இயேசு எங்கே இருக்கார்? மத்தியாகத்தில் இருக்கார். இப்போ நான் எங்கே எடுத்துக்கொள்ளப்படுவேன்? மத்தியாகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன், மத்தியாகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஏன்னா வெளிப்படுறது யார் தெரியுமா? வாசிங்க, கொலோசியர் 3:1, ரொம்ப அருமையான ஒரு செய்தி. கொலோசியர் 3:1 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. நல்ல நல்ல கவனி, நல்ல கவனிங்க. யார் வெளிப்படுறா? யார் வெளிப்படுறா? யார் வெளிப்படுது? நம்முடைய ஜீவன், ஜீவனாகிய கிறிஸ்து. ஏன் ஜீவன் தான் வெளிப்படுது. அப்போ இப்போ என் உயிர் எங்கே இருக்கு? கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்குது. இயேசு வர்றார், இயேசு வர்றார் இல்லை, என்ன வருது? என் ஜீவன் வருது, என் ஜீவன் வருது, என் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படுறாரு. வருது என்ன? என் உயிராதான். அப்போ அந்த பிரணம் எங்கே இருக்கோ அங்கே கழுகு போகும், எங்கே சர்க்கரை கிடக்கோ அங்கே இரும்பு வரும். எங்கே இயேசு இருக்கார் அங்கே நான் போயிடுவேன். கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிப்போமா, கரங்களை தட்டி கத்துற. அது அப்படி என்ன, அந்த சர்க்கரை எப்படி அந்த இரும்பை இழுத்துக்கும், எறும்பை இழுத்துக்கும். அந்த பிரணம் வாசனை அப்படியே கழுகை கொண்டு வந்துடணும். என் இயேசு வெளிப்படும் போது அது என்னை இழுத்து கொள்ளும். ஹலோ லூயா. கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிப்போமா. எங்கே எங்கெல்லாம் கேட்காதப்பா. உன் உயிர் எங்கே இருக்குது? என்ன வெளிப்படுது? என் ஜீவன் வெளிப்படுது, என் ஜீவன் வெளிப்படுது. அதனால தான் பவுல் சொல்வார் Philippians 1:21 வாசியுங்கள். Philippians 1:21 ஜீவன், கிறிஸ்து எனக்கு உசுருங்க, எனக்கு லைஃபே கிறிஸ்து தான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், செத்த எனக்கு ப்ராஃபிட். யாருக்கு சாவு ப்ராஃபிட் தெரியுமா? கிறிஸ்து யாருக்கெல்லாம் ஜீவனோ அவங்களுக்கு சாவு ப்ராஃபிட். மற்றவர்களுக்கு சாவு இட்ஸ் அன் இர்ரிப்பேரபிள் லாஸ், ஈடுகட்ட முடியாத நஷ்டம். செத்தவரை ஒன்றுமே பண்ண முடியாது, செத்தவரை ஒன்றுமே பண்ண முடியாது. எது செய்தாலும் நம்ம உயிரோடு இருக்கும்போது தான் செய்ய முடியும். செத்தவரை எதுவுமே நம்ம பண்ண முடியாது. இட்ஸ் அன் இர்ரிப்பேரபிள் லாஸ், ஐ கேனாட் டூ எனிதிங். இந்த சரீரத்தில் நான் இருக்கும்போது தான் நன்மையாவது தீமையாவது செய்ய முடியும். இந்த சரீரத்தில் நான் இருக்கும்போது செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது ஏற்ற பலனை தான் அடைய போகிறேன். இந்த சரீரத்தில் நான் இருக்கும்போது கிறிஸ்து எனக்கு உசுதுங்க, கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், என் லைஃபே கிறிஸ்து தான் அப்படின்னு நான் வாழ்வேனே. ஆனால் கிறிஸ்து வரும்போது நான் மர்மம் ஆயிடுவேன், என் ஜீவன் எங்கே இருக்கோ அங்கே நான் போயிடுவேன். பிரியமால, இயேசு சொன்னார் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இப்போ இயேசு தான் எனக்கு பொக்கிஷம், இயேசு தான் எனக்கு எல்லாம், எல்லாம் இயேசுவே எனக்கு, எல்லாம் இயேசுவே, அணியும் ஆபரணமும் எல்லாம் இயேசுவே. கொத்து கொத்தா போட்டுட்டு கூட பாடுவாங்க தேவ சமூகத்தில், அணியும் ஆபரணமும் எல்லாம் இயேசுவே. புயில்லது எனக்கு இயேசு தான், உண்மையாது உண்மையாது, எல்லாம் எனக்கு இயேசு தான். இல்லை பிரியமா, ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு இயேசு தான், அந்த உலகத்தில் நான் வாழ்கிறது இயேசுக்கு தான் அப்படின்னு இருப்போமானா, இயேசு வரும்போது நம்ம மர்வமாயிரும், இந்த சரீரம் மர்வமாகும். அதனால தான் சரீரத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
சுத்தமான ஒரு நாள் இந்த சரீரத்தை பற்றி பேசுகிறேன். இந்த சரீரத்தில் தான் பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுறார். இந்த சரீரம் தான் மறுரூபமாக போகுது. ஏதோ செத்தம், மண்ணுக்கு மண்ணாக தூசிக்கு தூசியாக போயிட்டோம், கத்தர் வர்றாரு நம்மளை எழுப்பிட்டாரு இருக்கட்டும். நம்ம உயிரோடு இருக்கும்போது மரணத்தை காணாதபடிக்கு இந்த அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரம் அழியாமையே தரித்து கொள்ளணும். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையே தரித்து கொள்ளணும். இந்த அற்பமான சரீரம் கிறிஸ்துவின் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாகும். இந்த அற்பமான சரீரம் ஆனால் தான் நம்ம வாசிக்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே கர்த்தர் வரும்போது, நம்முடைய டோட்டாலிட்டி கர்த்தர் வரும்போது குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுடைய ஏனென்றா நம்ம இயேசு வெளிப்படும்போது, நம்முடைய ஜீவன் வெளிப்படும்போது அதில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்மை ஆயத்தமாக காத்து கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 3:21 வாசிங்க. அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை கொலோசேயர்ல பிலிப்பியர் 3:21 நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த அப்போ நம்ம சரீரத்தை குறித்து, ஆவியை குறித்து, ஆத்மாவை குறித்து, நம்ம சரீரத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஏன் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அப்போ இயேசுவை நம்ம இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் என்பது மாத்திரமல்ல, இயேசு தான் எனக்கு ஜீவன். அதனால இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா. உடனே அவரை மேலே கல்லறிய போனாங்க. ஏன் அவர் மேலே இப்படி சொன்ன கல்லறிய போன வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சாதாரணமாக வழியும் சத்தியமும் ஜீவனும் படிக்கிறோம். இந்த மூன்றும் பிரியமானவர்களே அந்த தேவ ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 3 வாசல்களுக்குள்ள பெயர். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள 3 வாசலுக்குள்ள பேர் ஆசரிப்பு கூடாரம். ஒரு பிரியமானவர்கள் ஒரு நம்ம கணக்கில் சொன்னால் ஒரு 150 அடி நீட்டம். நம்ம வளாகத்தோட கொஞ்சம் குறைந்த மாதிரி 200 மேலே ஒரு 150 அடி நீட்டம். அகல வாக்கில் 75 அடி, இதோட கொஞ்சம் அகலம் கூட. இதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரம் அந்த பிரகாரத்தோடு சேர்ந்து அதை சுற்றி ஒரு வெள்ளை துணியில் 7.5 அடி உயரத்துக்கு வேலி போட்டிருக்கு. இப்போ நமக்கு அங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு கேட் இருக்க மாதிரி கிழக்கு பக்கத்தில் மாத்திரம் ஒரு கேட் உண்டு. அந்த கேட் வழியாக தான் உள்ளே வர முடியும். உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. நம்ம உயரத்தை காட்டிலும் 7.5 அடி உயரத்துக்கு வெள்ளை துணியில் 3 பக்கமும் ஃபென்ஸ் போட்டாங்க. வடக்க தெற்க மேக்கன்னு கிழக்க மட்டும் ஒரு கேட் வச்சுருக்காங்க. அந்த முதல் கேட்டுக்கு பேர் தான் வழி. அதான் வழி. இப்போ இந்த கேட் வழியாக தான் உள்ளே வர முடியும். அந்த முதல் கேட்டுக்கு பேர் வழி. உள்ளே வந்தோடனே அந்த பிரகாரத்தில் பலிபீடம் இருக்கும், ஒரு தண்ணி தொட்டி இருக்கும். கைகள் கால்களெல்லாம் கழுவிட்டு உள்ளே போகிறதுக்கு ஒரு பெரிய வெண்கல தொட்டி இருக்கும். தர்ப்பணத்தினால் அன்றைக்கு அவங்க யூஸ் பண்ண முகம் பார்க்குற மிரர் கண்ணாடி, அதால் செய்யப்பட்ட ஒரு வெண்கல தொட்டி வெளியே இருக்குது. சரி, இதுக்குள்ள அந்த ஆசரிப்பு கூடாரங்கிறது ஒரு சின்ன டென்ட். இப்போ அந்த வளாகத்துக்குள்ளே நம்ம சபை இந்த ஒர்ஷிப் பிளேஸ்
இந்த பிரார்த்தனை கூட இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கூடார். அது இதோட ரொம்ப சின்னது. பெரியம்மாலே எப்படியே 30 அடி நீட்டம், 15 அடி அகலம். இதில் பாதி தான் நீட்டம், இது 70 அடிக்கு மேலே இருக்குது. 30 அடி நீட்டம் தான், இது 40 அடி அகலம் இருக்குது, 44 அடி. அது 15 அடி தான், 15 அடி நீட்டம், 30 அடி அகலம், சின்ன டென்ட். அதுதான் ஆசிரிப்பு கூடார். மேலே தகுதி தோலெலாம் போட்டு மூடி இருக்கும். பிரியமானவர்களே, இந்த இங்கே சுவர் இருக்க மாதிரி சுற்றி 3 பக்கமும் போர்டு வச்சுருப்பாங்க போட்டு. தகசுன்னா அது ஒரு திமிங்கலம், ஒரு மிருகம், அந்த தோலை போட்டு மூடி இருக்கு மேலே. இதுதான் ஆசிரிப்பு கூடார். அந்த ஆசிரிப்பு கூடாரத்துலேயும் ஒரே ஒரு வழி கிழக்க மட்டும் இருக்குது. இப்போ நமக்கு இங்கே உள்ளே வர்றதுக்கு ஒரு சின்ன டோர் இருக்கு இல்லையா, கேட் வழியாக வந்தோம், இங்கே ஒரு டோர் இருக்குது. அதே மாதிரி உள்ளே வர்றதுக்கு ஒரு டோருங்க, அதுதான் ஆசிரிப்பு கூடார். ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்தால் 30 அடியில் சாரி 45 அடி நீட்டு, 45 அடி நீட்டு, 15 அடி அகலும். உள்ளே வந்தால் அது ரெண்டு பார்ட்டாக இருக்குது. 30க்கு 15 ஒரு பார்ட்டு, இப்போ நமக்கு ஸ்டேஜ் இருக்க மாதிரி 15க்கு 15 ஒரு பார்ட்டு, இந்த ரெண்டு பார்ட்டு கடையிலையும் ஒரு தரப்பட்டுருக்கு. இப்போ புரதாதிகள்லாம் வெளியே இருக்கிறாங்க, யாரும் உள்ளே வர முடியாது. அந்த வழி வழியாக தான் உள்ளே வரலாம். உள்ளே வந்தால் ஒரே நாத்தங்க, அங்கே மிருகத்தை, பச்சை மிருகத்தை எரிக்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த இடம் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அந்த பக்கத்தில் திரிசோலத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் நிற்கிறான். அந்த தொடையை போட்டு அப்படி எரிக்கும்போது பஸ் கம்மியாக அங்கே எலும்பிடும் காலு. ஒன்று சூலத்தை வச்சு குத்துவான். அந்த ஸ்மோக் ஒரே புகையாக இருக்குது. ஆனால் இயேசு தான் வலி, உள்ளே வந்துட்டோம். பலியான செம்மறியை பார்த்து பாடுறோம், பலியான செம்மறியேங்கிறோம். அங்கே ஒரு தொட்டி, அதில் நம்ம கண்ணா முகமெல்லாம் தெரியுது, கண்ணாடி தொட்டி அது, வெண்கலன்னா அது முகம் பார்க்குற வெண்கலத்தால் தர்ப்பணத்தால் செய்யப்பட்ட தொட்டி. கையை கால சுத்தம் பண்ணிக்கிறோம், உள்ளே போக பயம். ஏன்னா இங்கேயே நாத்தம் தாங்கலை, ஒரே புகைக்காடாக இருக்குது. ஆனால் இயேசு வழியை நேற்றுக்கிட்டோம். நம்மளும் ஒரு சில சொல் உள்ளே போய் பார்த்துடலாம், உள்ளே போயிடலாம், உள்ளே போயிடலாங்களே, எல்லாம் வேணாம். பஸ் சுற்றி பாரு, தகசு தொலை போட்டு மூடி இருக்குது. உள்ளே போனால் மூச்சு முட்டி செத்து போயிடுவோம். உள்ளெல்லாம் போக வேண்டாம், இங்கே வந்தாச்சு இல்லை, நம்ம தான் உள்ளே வந்துட்டோம்ல, போதும் இது போதும் அப்படின்னு நிறைய பேர் பிரகாரத்தில் நின்றுறாங்க. இயேசுவை ஒரு வழியாக, ரட்சிப்பின் வழியாக ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, உள்ளே போய் பார்த்துடலாம் ஐயா அப்படின்னு உள்ளே வர்றாங்க. அந்த ரெண்டாவது கேட்டுக்கு பேர் தான் சத்தியம். சத்தியம் அவங்க வெறும் இயேசுவை ரட்சிப்பின் வழின்னு ஏற்றுக்கொள்ளலை, சத்தியத்தை ஏற்றுக்கிறாங்க. இயேசு தான் சத்தியம், இயேசுடைய வசனம் தான் சத்தியம். புதிய ஏற்பாட்டு உபதேசம், அப்போஸ்தல் உபதேசத்தில் தான் நாங்கள் நிலைத்திருப்போம். அப்போஸ்தல் செய்யினா செய்வோம், செய்யாதனா செய்ய மாட்டோம். மொட்டை அடினா அடிப்பான், அடிக்காதனா அடிக்க மாட்டோம். அப்போஸ்தல் சொல்லியிருக்காங்க, அதான் சத்தியம். நாங்கள் இயேசுவே எங்களுக்கு வெறும் ரட்சிப்பின் வழி மாத்திரமல்ல, இயேசு சத்தியம்னு ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தால் அப்படியே அழகாக இருக்குது, அப்படியே பிடித்து அடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயினுடைய வாசனை, இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயின் வாசனை, அப்படியே ஃப்ரெஷ் மாவில் செஞ்ச அப்பம், தூப பீடம், அப்படியே சுற்றி அந்த போர்டில் பொன்மயமாக இருக்குது, மேலே ஒரு வெள்ளை துணி, அதில் ஏஞ்சல் படம், உள்ளே வந்தாலே ஹெவன் மாதிரி இருக்குது. வெளியே இவ்வளோ மோசமாக இருந்துச்சு, உள்ளே வந்தால் இவ்வளோ நல்லா இருக்கு. நிறைய பேர் உள்ளே வராமல் வெளியவே நிற்கிறாங்க. இயேசுவை சத்தியம்னு ஏற்றுக்க நிறைய பேருக்கு பயம். இயேசுவை சத்தியம்னு ஏற்றுக்கிட்டோம், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே ஒரு திரைச்சல் இருக்குது. அந்த திரைச்சலை தான் இயேசு மறிக்கும்போது மேலிருந்து கீழாக ரெண்டாய் கிழிந்தது. நம்ம அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவதற்காக புதிதான ஒரு வழியை உண்டாக்கிட்டார் அவர். மற்றவங்களாம் போக முடியாது, நம்ம சொல்கிறோம் போய் பார்த்துருவோம், ஐயோ அங்கே போனால் செத்து போயிடும், அங்கெல்லாம் வேணாம், இங்கே இருப்போம், இங்கே இருப்போம், இது நல்லா இருக்குல்ல, ஆஹா என்ன பாட்டு, என்ன பெர்ஃப்யூம், அப்படியே அந்த தூப பீடத்துலேருந்து பெர்ஃப்யூம் வந்துக்கிட்டே இருக்குது, உள்ளே வேண்டாம் அப்படின்னு. நம்ம இல்லை, ஒரு சிலர் இல்லை இல்லை, செத்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் சாவோம், உள்ளே போவோம், உள்ளே அழைத்து செல்லும்,
இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் ஆண்டவரே அப்படின்னு வைக்கிறாங்க. அந்த திரைச்சியலுக்கு பேர் தான் ஜீவன், லைஃப், லைஃப். சிலர் இயேசுவை வழியாக ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் இயேசுவை சத்தியமாக ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் இயேசுவை ஜீவனாக ஏற்றுக்கொண்ட. வாழ்ந்தால் இயேசுக்காக, செத்தா இயேசுக்காக. எனக்கு ஜீவன் இயேசு தான். கிறிஸ்து எனக்கு முன்னே, சிலுவை எனக்கு முன்னே, உலகம் எனக்கு பின்னே. இயேசு தான் எனக்கு ஜீவன். உள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க. வெளியே சூரிய வெளிச்சம் இருந்துச்சு, பிரகாரத்தில் குத்துவளைக்கின் வெளிச்சம் வந்துடுச்சு. உள்ளே போனால் சூரிய வெளிச்சம் வரல, குத்துவளைக்கின் வெளிச்சம் இல்லை. இருட்டா இருக்கா, உள்ள சூரிய வெளிச்சம் வராது, உள்ள குத்துவளைக்கு வெளிச்சம் வராது. உள்ளே போனால் என்ன ஆகும், உள்ளே போனால் என்ன ஆகும், ஒரு வெளிச்சமே இல்லையே. உள்ளே போகிறேன், அங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது. அது சூரியனுடைய வெளிச்சம் இல்லை, குத்துவளக்கின் வெளிச்சமும் இல்லை. என் தேவனே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறா. ஊரபா நமாரபா சங்கரபா தீரபா. ஒரு செக்கனா மகிமை அங்கே இருக்குது. பார்க்குறேன் எங்கேருந்து இந்த வெளிச்சம் வருது. சூரிய வெளிச்சம் இல்லை, இது இது குத்துவளக்கிலிருந்து வர வெளிச்சம் இல்லை. ஆனால் அந்த அறம் முழுசும் வெளிச்சமாக இருக்குது. அந்த பிரசன்னத்துக்குள்ளே நான் வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவே எனக்கு ஜீவன். உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், தெளிக்கப்பட்ட இரத்தம், அதன் மேலே இருக்கிற கேருபீன்கள், செக்கனா மகிமை. ஆண்டவரே யாருக்கு புரியும் தெரியுமா? யார் எனக்கு இயேசுதான் ஜீவன் என்று இருந்தார்களோ அவர்களுக்கு புரியும். அந்த கிராமத்தில் அசாம் நினைக்கிறேன், அருமையான அசாமில் பல ஆண்டுகள் மிஷினரியாக இருந்தவங்க, ஒரு கிராமம் வெஸ்லி மிஷின் மூலமாக ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுட்டு உடனே இந்த ஊர் பஞ்சாயத்து கூடி அவன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த இந்த மார்க்கத்தை விட்டு, இந்த இயேசுவெல்லாம் விட்டு. அப்போ அந்த புருஷன் மண்டாட்டியும் சொல்கிறாங்க, ரெண்டு பிள்ளைங்க அவங்களுக்கு, கிறிஸ்து தான் எங்களுக்கு ஜீவன், நாங்கள் மறுதளிக்க மாட்டோம், இயேசு தான் எங்களுக்கு முன்னே இருக்கார். அவங்க கண்கள் காண அவங்க ரெண்டு பிள்ளைகளையும் துடிக்க துடிக்க வெட்டி போடுறாங்க. அப்பவும் அவர் உறுதியாக இருக்கார், எனக்கு கிறிஸ்து எனக்கு முன்னே, சிலுவை எனக்கு முன்னே, உலகம் எனக்கு பின்னே. I have decided to follow Jesus. Yesu pinbatta na theermanichita, no turning back abingiraaru. Avarku munbagave namma bharatham annala avarku munbagave de manaviye vetti podranga. Ippa enna solra? Kristu enakku jeevan, Kristu enakku jeevan, saavu enakku aadhaayam. நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த இயேசுவை தான் பின்பற்றுவேன்னு சொல்லிட்டு, நான் இனி பின்வாங்க மாட்டேங்கிறார். அவருடைய மனைவியை வெட்டி போட்டாங்க. என்ன சொல்கிற, நீ மாத்திரம்தான் இருக்கிற. சிரிச்சுட்டே சொன்னார், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். அவரையும் வெட்டி போடுறாங்க. பிரியமானவர், இந்த இயேசுக்காக பிள்ளைகளை மனைவியை தாங்கியே கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறானே, இந்த இயேசு எனக்கு வேணும் அப்படின்னு அந்த தலைவன் ஏற்றுக்கொள்கிறான். அந்த கிராமமே கிறிஸ்தவ கிராமமாக மாறுது. பிரியமல்ல செய்தியை கேட்டு அவருடைய வார்த்தை தான் அன்றைக்கு வெஸ்லி மிஷன் ஒரு பாட்டாக மாற்றுறாங்க. இந்த சாட்சியை கேட்ட சாது சுந்தர் சிங் அந்த பாடல் எடுத்துக்கொண்டு போகிறாரு. அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுது. நம்ம பாரத மண்ணில் பிறந்த அந்த பாட்டு தான் வேல்ஸ் ரிவைவல் அதிகமாய் பாடப்பட்டது.
பின்னாட்களில் சாது டாக்டர் பில்லி கிரகம் தன்னுடைய குருசேஸ் எல்லாவற்றிலையும் அந்த பாட்டை பாட ஆரம்பித்தார். ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பிரியமான, அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய வருகைக்கு யார் ஆயத்தப்பட முடியும்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், இயேசு எனக்கு ரட்சிப்பின் வழி என்று இருந்தால் மாத்திரம் போதாது. இயேசு ஏற்றுக்கொண்டேன், நான் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், கோயிலுக்கெல்லாம் போகிறேன், போதாது. சத்தியத்துக்குள்ளே வரணும், சத்தியத்துக்குள்ளே வரணும், சத்தியத்துக்குள்ளே வந்தால் மாத்திரம் போதாது. வாழ்ந்தால் இயேசுக்காக, செத்தால் இயேசுக்காகன்னு வரணும். நம்ம எல்லோரும் எளிமை நின்று ஒப்பு கொடுப்போம்மா. பிரியமானவர்களே, நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும், லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும். நீதியை குறித்து அங்கங்குமாக பிரசங்கித்து கொண்டு வர்றாங்க, ஆனால் அநேகர் சாங்க பொங்கமாக ஜீவிக்கிறாங்க. பெண் கொண்டோம், பெண் கொடுத்தோம், புசித்தோம், குடித்தோம், கட்டினோம், நட்டோம், வாங்கினோம், விட்டோம், சங்கபோகமாக ஜீவித்துட்ருக்குறாங்க. ஒரு நாள் நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல், லோத்து சோதனை விட்டு புறப்பட்டது போல, ஆயத்தமாக இருக்கிற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நோவாவின் நாட்களில் ஜலப்பிரளயம் வந்தது போல், லோத்தினுடைய நாட்களில் வானத்திலிருந்து அக்னி கந்தகம் வரிசித்து போல. பிரியமானவர்களே, உபத்திர காலம் பூமியிலே தொடங்கும். பூமியில் சம்பவிக்க போகிற இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படி வெளிப்பா இருந்து ஜெபம் பண்ணுங்க. எப்படி இவைகளுக்கு தப்பி போக முடியும்? கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று வாழ தீர்மானிங்க. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். எனக்கு இயேசு தான் உயிர்னு வாழுங்க, கண்டிப்பாக நீங்கள் மறுபமாயிருவீங்க. ஹல்லேலூயா. வாழ்ந்தால் இயேசுக்காக, செத்தால் இயேசுக்காக என்ற தீர்மானம் எடுங்க. அவங்க தான் அந்த ரகசிய வருகையில் மறுரூபமாவார்கள். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட போ பின்பு பூமியிலுக்கு அனைவர் மேலும் அந்த நாட்கள் ஒரு கண்ணியை போல வரும். ஒருவரும் தப்ப முடியாது.